மத்திய நிதியறிக்கை பற்றி எதிர்க்கட்சிகள் அவர் கருத்து கூறுகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு 3R பேசினார்கள். அவர் பேசிய பிறகு நான் எழுந்து இந்த நாடாளுமன்றத்தில் அவையில் கோரம் இல்லை என்ற கருத்தினை கூறினேன். கோரம் என்றால் என்ன என்றால் ஒரு குறிப்பிட்ட நாடாளுமன்றம் நடக்கும் போது நாடாளுமன்றத்தில் மொத்தம் உள்ள நபர்களில் 10% வரை அந்த அவையில் இருக்க வேண்டும். அவ்வாறு அவையில் இருந்தால் மட்டுமே அவை நடத்தப்பட வேண்டும். ஆனால் இந்த முறை அவையிலே 10% குறைவாக வெறும் 5% உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொண்டார்கள். குறிப்பாக ஆளுங்கட்சியை சேர்ந்த பாஜகவினர் யாரும் அவையில் இல்லை. ஏனென்றால் பிரதமர் திரு மோடி அவர்கள் பேசிய பிறகு அனைவருமே அவையை விட்டு சென்றார்கள். இன்னும் இது வருத்தக்கூடிய விஷயம் என்னென்றால் மூத்த அமைச்சர் கூட இங்கே இல்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பேசும்போது பட்ஜெட்டின் நிதி அமைச்சர் இங்கே இருக்க வேண்டும். திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். அவரும் இல்லை. ஆனால் இணையமைச்சர் ஒருவர் மட்டுமே இருந்தார். இது மிக வருந்தத்தக்க சம்பவம். இவ்வாறு எனக்கு தெரிந்து சுமார் நான் கிட்டத்தட்ட இது 3வது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். எனக்கு தெரிந்து இவ்வாறு லோக்சபாவில் கோரம் இல்லாததால் குறைந்தபட்ச உறுப்பினரால் இதனை அவை ஒத்தி வைக்கப்பட்டதே இல்லை. இது மிக வருந்தக்கூடிய சம்பவம். மத்திய நிதியறிக்கை பற்றி எதிர்க்கட்சிகள் அவர் கருத்து கூறுகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு 3R பேசினார்கள். அவர் பேசிய பிறகு நான் எழுந்து இந்த நாடாளுமன்றத்தில் அவையில் கோரம் இல்லை என்ற கருத்தினை கூறினேன். கோரம் என்றால் என்ன என்றால் ஒரு குறிப்பிட்ட நாடாளுமன்றம் நடக்கும்போது நாடாளுமன்றத்தில் மொத்தம் உள்ள நபர்களில் 10% வரை அந்த அவையில் இருக்க வேண்டும். அவ்வாறு அவையில் இருந்தால் மட்டுமே அவை நடத்தப்பட வேண்டும். ஆனால் இந்த முறை அவையிலே 10% குறைவாக வெறும் 5% உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொண்டார்கள். குறிப்பாக ஆளுங்கட்சியை சேர்ந்த பாஜகவினர் யாரும் அவையில் இல்லை. ஏனென்றால் பிரதமர் திரு மோடி அவர்கள் பேசிய பிறகு அனைவருமே அவையை விட்டு சென்றார்கள். இன்னும் இது வருத்தக்கூடிய விஷயம் என்னென்றால் மூத்த அமைச்சர் கூட இங்கே இல்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பேசும்போது பட்ஜெட்டின் நிதி அமைச்சர் இங்கே இருக்க வேண்டும். திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். அவரும் இல்லை. ஆனால் இணையமைச்சர் ஒருவர் மட்டுமே இருந்தார். இது மிக வருந்தத்தக்க சம்பவம். இவ்வாறு எனக்கு தெரிந்து சுமார் நான் கிட்டத்தட்ட இது 3வது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். எனக்கு தெரிந்து இவ்வாறு லோக்சபாவில் கோரம் இல்லாததால் குறைந்தபட்ச உறுப்பினரால் இதனை அவை ஒத்தி வைக்கப்பட்டதே இல்லை. இது மிக வருந்தக்கூடிய சம்பவம்.